ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, தக்காளியில் ஒரு அதிகமான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இளம் செடியிலே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து செடி நடவு செஞ்சு 20வது நாள் 25வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்கும். இந்த பனிக்காலத்தில் தான் வந்து இதனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மழைக்காலத்துலேயும் இதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு பகுதியில் அதிகமான ஈரப்பதம் தேங்கி நிற்கிதோ அப்போ அந்த நோயினுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபேவரபிள் ஃபங்கல் வந்து பார்த்திங்கன்னா குரோத் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலர் ராட் அப்படி இல்லைன்னா அல்டர்னேரியா ஸ்டெம் கேங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான பூஞ்சானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயை வந்து பார்த்திங்கன்னா செடி தாக்குதல் உண்டு பண்ணுது. ஸோ இது சிவியர் ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்டெல்லாம் உடஞ்சி விழ ஆரம்பிச்சிடும். அதில் என்னென்னா அது எந்த ஒரு சத்தும் போகாமல் இது வந்து ப்ரௌன் கலராக அந்த தண்டு ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ரௌன் கலர் ஷேப் மாறந்தோடனே அந்த தண்டு வந்து அப்படியே உடஞ்சி விழுக ஆரம்பிச்சிடும். அதில் எந்த ஒரு சத்தும் மேலே கீழே சைலம் ஃப்ளோயும் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாதனால அப்படியே செடி வந்து வளர்ச்சி இல்லாமல் உடஞ்சி அப்படியே கீழே விழுந்துடும். காற்றுக்கெல்லாம் அப்படியே மடிஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இதனுடைய மெயின் இது. ஸோ இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ்ஸு அதுக்கு ஃபேவரபுளான கிளைமேட்டு ஈரப்பதம் நிறைய இருந்தாக்கில் அப்படி இல்லைன்னா தண்டு பகுதியில் அந்த மாய்ஸ்டர் அதாவது பனிக்காலத்தில் அந்த தண்ணி நிற்கும் இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸஸ் வாட்டர் நம்ம கொடுத்துட்டே இருக்கிற போது இதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படியெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது பூஞ்சானக்கொல்லி அசஸ்ட்ரோபின் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டைஃபெனகனசோல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாலிக்குள் இருக்குது. இது சின்சென்டாவில் அமிஸ்டா டாப் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நேமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிட்டருக்கு 1 ml 1 ml 1.5 ml வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து உங்களுக்கு தண்டு பகுதியில் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நாசில் கழட்டிட்டு இந்த ப்ரௌன் கலர் ஷேப் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலையும் கீழே நல்லா வேர் பகுதி நல்லா படுற மாதிரி நீங்கள் ட்ரன்ச்சிங் பண்ணிட்டு போகணும். ட்ரன்ச்சிங்னாக்கில் ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே நல்லா நனைச்சி அப்படியே விடணும். ஸோ அப்போ தான் அந்த கீழே இருக்கக்கூடிய பேத்தஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ ஃபங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அழிய ஆரம்பிக்கும். அப்போ அது ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு பரவாமல் அப்படியே கண்ட்ரோல் ஆயிரும். அசஸ்ட்ரோபின் மட்டும் ஒரு இருக்குது அமிஸ்டார்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு வெட்டபிள் ஃபங்கிசைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோசோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கிசைடு இருக்குது, அதுவும் அசஸ்ட்ரோபின் ரெண்டும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணினாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் மெத்தடில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கை நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் ப்ளஸ் ட்ரைகோடெர்மா விரிட்டி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1 L 3 to 4 ml வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைலூட் பண்ணிவிட்டு நம்ம முன்னே சொன்ன மாதிரியே ட்ரன்ச்சிங் கொடுத்துடலாம்க்கில் செடிக்கு நல்லா கரைச்சி ஒரு 50 ml நீங்கள் வந்து ஊற்றி விடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஸ்ப்ரேயரில் நல்லா நனைச்சி கீழேயும் நனையிற மாதிரி வந்து நீங்கள் அடிச்சு விட்டீங்கனாலையும் இந்த நோயினுடைய தாக்குதல் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ இது என்ன ப்ராப்ளம்னாக்கில் சின்ன செடியிலே வர்றதுனால அந்த தண்டு உடஞ்சி விழுந்துருச்சுனாக்கில் அந்த செடி முழுவதுமே உங்களுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும். திரும்ப அந்த செடி அந்த இடத்துல செடி வச்சாலுமே அந்த நோய் தாக்குதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இதனுடைய பிரச்சனை. ஸோ நீங்கள் இயர்லி ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி வரும்போது கண்ட்ரோல் பண்ணிடணும். அப்படி இல்லைனாக்கில் அட்வான்ஸாக நம்ம என்ன மாலிக்குள் சொன்னோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்துலேயோ அப்படி இல்லை பனிக்காலத்துலேயோ நீங்கள் அட்வான்ஸாக இந்த ஸ்ப்ரேயை நீங்கள் கொடுத்துட்டீங்கனால கண்ட்ரோல் வந்துடும். அப்படி இல்லைனாக்கில் இதுக்கு ரெசிஸ்டண்ட் வெரைட்டி இருக்குது, அந்த ரெசிஸ்டண்ட் வெரைட்டியை வந்து நீங்கள் பிளான்ட்டிங் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கில் லாஸ்ட்டாக நீங்கள் ப்ளோவிங் பண்ணுற போது உழவு செய்கிற போது மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் ட்ரைகோடெர்மா விரிட்டி பவுடர் ஃபார்மில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா விதச்சி ஓட்டி விட்டுட்டு நட்டிங்கனாலையும் இந்த நோயினுடைய தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.